வெல்கம் டு சித்ரா முகலீஸ் கிச்சன். எல்லாருக்கும் வந்து ரம்ஜான் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து தென் தமிழக முஸ்லீம்ஸ் வந்து ஸ்பெஷலா வந்து ரவையில வந்து பிர்னி அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. இது வந்து ஜமீலா பானு அப்படிங்கிறவங்க எனக்கு எழுதி அமைச்சது, அதை தான் பண்ணி காமிக்க போறேன். இது வந்து பிர்னி கிடையாது, இது வந்து பிர்னி BRLNI. அது எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். பாருங்க, நான் அடுப்புல வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன், அடிகனமான பாத்திரம். இதுல வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நெய் விட்டு இருக்கேன், மூணுல இருந்து நாலு டீஸ்பூன் நெய் விட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து முந்திரி பருப்பு, இதெல்லாம் வறுத்து எடுத்துருவோம். முந்திரி, பாதாம், அப்புறம் கொஞ்சம் திராட்சை, இதெல்லாம் வறுத்து எடுத்துடலாம். நாம பாருங்க, பாதாம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு லேசா வறுத்து எடுத்துடலாம். திராட்சை பாருங்க, நல்லா பொரிஞ்செடுத்து நம்ம வந்து இதை வடிச்சு எடுத்துடலாம். தனியா எடுத்து வச்சுருவோம் முதல்ல. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் இல்லையா, அதே நெய்யில் என்ன பண்ணுங்க பாருங்க, ஒரே ஒரு பட்டை, பட்டை பொடி இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பட்டை, கொஞ்சம் ஏலக்காய். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை லிட்டர் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான், அதை இதில் சேர்க்க போகிறேன் நான். பால் வந்து நல்லா காயட்டும். நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா வந்து ரவை சேர்த்த உடனே டிக் ஆகிடும், அதனால ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்க, பால் நல்லா காஞ்செடுத்து இப்போ வந்து ஒரு நாலு பேரிச்சம்பழத்தை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ரவையை வந்து ஏற்கனவே வறுத்த ரவையாக தான் இருக்கும், அதனால நான் வந்து சும்மா நெய்யில் வந்து ஒரு பரட்டை பரட்டியிருக்கேன். ரவையை வறுத்துன்ட்டு போடுங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் நான். ரவையும் டேட்ஸும் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இந்த ரவை வந்து அதில் வெந்து வரணும். பாருங்க, உங்களுக்கே தெரியும், போட்டதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. இந்த மாதிரி நல்லா வெந்து வரும், கொதிக்கட்டும் அது வரைக்கும். பாருங்க, கொதிச்சு நல்லா சேர்ந்து வந்துட்டுருக்கு. பாருங்க, தெரியும் ரவை பார்த்தீங்களா, நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். நீங்கள் வந்து ரவையை வந்து பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா திக்காயின்ட்டுருக்கு. ரவை வந்து நிறைய போட்டுறாதீங்க. இப்போ நான் வந்து அரை லிட்டர் பால் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தான் ரவை சொல்லியிருக்கேன். அதனால ரவையை வந்து பார்த்து கொஞ்சமாக போடுங்க. ஒரு லிட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட போதும். நல்லா பார்த்துக்கோங்க, பார்த்து யூஸ் பண்ணுங்க. பாருங்க, நல்லா திக்காயிடும். பாருங்க, கொதிச்சுட்டே இருக்கு. பாருங்க, நல்லாவே ரவை வெந்து வர 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 நல்லா திக்காயிடும். பாருங்க, ரவை ஒரு 1/4 பதம் வந்ததுக்கு அப்புறமே நான் சக்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. பாருங்க, சக்கரை போட்டவொடனே ஒரு கொதி வந்துடுது. இப்போ வந்து ஏலக்காய் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கோம், இது வந்து சும்மா துளியூண்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்க, இப்போ நல்லாவே தெரியும் பாருங்களா, உங்களுக்கு நல்லா கெட்டியமாக இருக்கும் பாருங்க பால். இப்போ வந்து எல்லாமே சேர்த்துடலாம், மறுத்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய பிர்னி வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து தென் தமிழக முஸ்லீமோட ஸ்பெஷலான ஒரு ரெசிபி, ரம்ஜானுக்கு அவங்க பண்ணுறது. இது பேர் வந்து பிர்னி, BRLNI. ஏன்னா எல்லாரும் வந்து பிர்னியா பிர்னியான்னு கேட்காதாங்க, பிர்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது வந்து பிர்னி. ஸோ டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பட்டை வர நெய்யில் பொறிச்சு போடுறோமோ, அந்த பட்டையோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியாக நூண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ ஜமீலா பானு, உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லாருக்கும் திரும்பவும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். நான் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.